Dear students, welcome back to our class. So in the video lama nama the secondary management பத்தி discuss பண்ண போறோம். Okay va. Secondary management la pathina normally main memory vandu one and solluvom volatile memory appdinu solluvom. Volatile na temporary memory adha volatile appdinu solradhu. So permanent ah nammudeya data ellam irukkanum appdina nama edha prefer pannuvom appdina secondary memory da nama use pannuvom nammudeya program agattum data agattum adu permanent ah store panni irukkanum appdina nama prefer pandra ore memory vandu secondary memory da. Okay va indha secondary memory la enna enna irukku appdin pathinga floppy disk ipala floppy disk use pandrad illa pa idhukku munadi floppy disk la irundhuchu black color la onna vandu insert pandra maadhiri irukum அது பேர் தான் ஃப்ளாப்பி டிஸ்க்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஹார்ட் டிஸ்க் உங்களுக்கு தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தென் சிடி, டிவிடி இதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு ஃபெமிலியர் தான். காம்பாக்ட் டிஸ்க்னு சொல்லுவோம், டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஃப்ளாப்பி டிஸ்க் தான் உங்கள் ஏஜில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாது. ஸோ இதுக்கு முன்னாடி ஃப்ளாப்பி டிஸ்கில் நம்ம வந்து டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ளாப்பி டிஸ்க். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் டிஸ்க்னு சொல்லுவோம். நார்மலாக ஓவராலாக எல்லாமே டிஸ்க்குன்னு சொல்லுவோம். ஸோ இந்த இதனுடைய டிஸ்க் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நிறையா இப்போ நம்மளை பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்கில் நிறைய டிஸ்க் வந்து நம்ம வச்சுருக்கோம். நிறைய டிஸ்கை வந்து மேக்னட்டிக் மெட்டீரியலால் அதை வந்து கோட் பண்ணி கவர் பண்ணி ரெண்டு சைடுமே ஃப்ரண்ட் சைடு பாட்டம் சைடு போத்த சைட்ஸில் ரெண்டு சைடுமே நம்ம வந்து மேக்னட்டிக் மெட்டீரியலால் கோட் பண்ணி வச்சுருக்கோம். ஹார்ட் டிஸ்கில் நிறைய டிஸ்க் அந்த மாதிரி தான் வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து இது எல்லாத்தையுமே ஓவராலாக எங்கே வச்சுருக்கோன்னா ஒரு ஷாஃப்ட்னு ஒன்று சொல்லுவோம். அந்த ஷாஃப்ட்டில் இப்போ நம்ம வந்து இதை கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது இப்போ ஒரு ஒரு ஸ்டிக்கு மாதிரி ஒன்று அச்சியூம் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்டிக்கில் நிறைய பேங்கிள்ஸை உள்ளே போடுங்களேன். ஓகேவா? வரிசலாக பேங்கிள்ஸை உள்ளே போடுங்களேன். அதை தான் வந்து இங்கே என்னன்னு சொல்லுவோம்னா ஷாஃப்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த ஸ்டிக்கை தான் வந்து ஷாஃப்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே இந்த ஷாஃப்ட்டில் காமன் ஷாஃப்ட்டில் நிறைய நம்ம என்ன பண்ண போகிறோம், ட்ராக்ஸை உள்ளே போட்டுக்கிட்டே இருக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு டிஸ்க்லேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெக்கார்டிங் சர்ஃபேஸ் இருக்கும். நம்ம டேட்டாஸை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு ரெக்கார்டிங் சர்ஃபேஸ் இருக்கும். அதில் இப்போ நிறைய அந்த ஒரே ஷாஃப்ட்டில் ஒரு ஸ்டிக்கு மாதிரி உள்ளதில் நிறைய பேங்கிள்ஸை உள்ளே போடலான்னு சொன்னேன். அதில் வந்து நிறைய டிஸ்க்கை போடும்போது ஒரு பத்து டிஸ்க் உள்ளே போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். பத்து டிஸ்க்குக்கும் டாப் சைடும் இருக்கும், பாட்டம் சைடும் இருக்கும். ஓகேவா? இப்போ சிடினா ஒரு சைடு ஃப்ரண்ட் சைடு பேக் சைடுன்னு இருக்குல்ல, அது மாதிரி நமக்கு வந்து டாப் சைடும் இருக்கும், பாட்டம் சைடும் இருக்கும். டாப் போர்ஷன் பாட்டம் போர்ஷன் இருக்கும். அதில் மேலே போடுற டாப் போர்ஷனையும் அடியில் போட போகிற பாட்டம் டிஸ்கோட பாட்டம் போர்ஷனை மட்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. புரியுதாமா? ரெண்டு போர்ஷன் பத்து டிஸ்க் போட போகிறோம்னா டாப் மேலே ஃபஸ்ட்டு டாப் டிஸ்கோட டாப் போர்ஷனையும் பாட்டம் டிஸ்கோட பாட்டம் போர்ஷனை மட்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதுதான் நமக்கு என்னவா பிஹேவ் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் பிளேட்டாக பிஹேவ் பண்ண போகுது. ப்ரொடெக்ஷனாக பாதுகாப்புன்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ரொடெக்ஷன் பிளேட்டாக பிஹேவ் பண்ண போகுது. இதை பற்றின ஒரு சின்ன டயக்ராம் ஒன்று இருக்குது, அதை நான் வந்து உங்களுக்கு கிளாஸ் டைமில் ஷேர் பண்ணுறேன். அந்த இமேஜாக ஷேர் பண்ணுறேன். அதை அஷ்யூம் பண்ணுறது என்னென்னா ஜஸ்ட் ஸ்டிக்கில் நம்ம வந்து ஸ்டிக்கை தான் நான் ஷாஃப்ட்டுன்னு சொல்கிறேன், அதில் நிறைய பேங்கிள்ஸ் போடுற மாதிரி அஷ்யூம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிரைவில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்கில் என்ன இருக்குது அப்படின்னா மூவ் பண்ணுற மாதிரி, அதாவது திருகிற மாதிரி ரீட் ரைட் ஹெட்னு சொல்லுவோம். அந்த ரீட் ரைட் ஹெட்டுன்றது அது மூவபிள் பார்ட்டாக இருக்குது, அதை திருகலாம். ஓகேவா? நம்ம வந்து ஒன்ஸ் ஒரு டேட்டாவை வந்து அதில் ரீட் பண்ணும்போதோ இல்லை ரைட் பண்ணும்போதோ நம்ம அதை என்ன பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம், ஒரு ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரீடுனா டேட்டாவை நம்ம வந்து அதுக்கிட்டேருந்து கெட் பண்ணுறது, ரைட்னா அதில் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது. அதை தான் நம்ம ரீட் ரைட் ஹெட்டில் நம்ம அதை செஞ்சிகிட்ருக்கோம். ஓகேவா? இந்த ஷாஃப்ட் நார்மலாக எவ்வளோ ஸ்பீடில் அது ரொட்டேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3600 ரொட்டேஷன் பர் மினிட். ஆர்பிஎம்னா ரொட்டேஷன் பர் மினிட். ஒன் மினிட்டுக்கு 3600 ரொட்டேஷன் அது வந்து அந்த ஷாஃப்ட் வந்து ரொட்டேட் ஆகுது. ஸோ எல்லா ஹார்ட் டிஸ்கில் உள்ள எல்லா டிஸ்க்குமே ஒரே நேரத்தில் ஒரே டைரக்ஷனில் தான் மூவ் பண்ணோம். அட்லீஸ்ட் சைமல்டேனியஸாக சேம் டைரக்ஷனில் தான் மூவ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஹார்ட் டிஸ்கில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ட்ராக்குன்றதை தான் நம்ம ஃபஸ்ட்டு சொல்லுவோம். ஸோ அதாவது டேட்டாவை நம்ம அதனுடைய மேக்னட்டிக் டிஸ்க் சர்ஃபேஸ் இருக்குல்ல, அந்த மேக்னட்டிக் டிஸ்க் சர்ஃபேஸில் தான் நம்ம வந்து டேட்டாவே ஸ்டோர் பண்ணுவோம். இது எப்படி இருக்கும்னா ஒரு சர்க்கிள் ஃபார்மில் இருக்கும். அதுக்கு தான் நான் பேங்கில் சொன்னேன்.
ஓகேவா? அது சர்க்கிள் ஃபார்ம்ல இருக்கிறத தான் நம்ம என்ன சொல்லுவோம், ட்ராக்ஸ் னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிலிண்டர். இந்த சிலிண்டர் வந்து நிறைய கலெக்ஷன் ஆஃப் ட்ராக்கை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சிலிண்டர்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நிறைய ட்ராக்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து சொல்றதுக்கு பேர் சிலிண்டர் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்டார். அந்த செக்டார்ன்றது ஒரு ட்ராக், ஒரு சர்க்கிள் தான் நமக்கு ட்ராக்கு. அந்த ட்ராக்கை வந்து டிவைட் பண்ணுறோம். இப்போ ஒரு 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 சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ட்ராக் அதுதான் ஒரு சர்க்கிள் தான் ஒரு ட்ராக்னு சொல்கிறேன். நடுவில் ஒரு ப்ளஸ் போட்டிங்கன்னா எத்தனை என்ன ஆகிடுது, நாலு செக்டாராக நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ ஒரு ஒரு செக்டார், ஒரு ஒரு ட்ராக்கையும் நம்ம என்னவா டிவைட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செக்டாராக டிவைட் பண்ணுறோம். ஸோ இந்த செக்டாரில் தான் நம்மளுடைய டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? நம்மளுடைய டிஸ்கில் ஒவ்வொரு செக்டார்லேயும் நம்ம நம்மளுடைய டேட்டா ஸ்டோர் ஆகி இருக்கு. ஓகேவா? தென் ரீடிங் அண்ட் ரைட்டிங். எப்படி அதில் உள்ள இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து அந்த டிஸ்கில் இருந்து ரீட் பண்ண போகிறோம், இல்லை அந்த டிஸ்கில் இன்ஃபர்மேஷனை ரைட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதை ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னா எந்த சிலிண்டர் நம்பரில், எந்த ஹெட் நம்பரில், எந்த பர்டிகுலர் செக்டாரில் நீங்கள் அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை ரைட்டோ ரீடோ பண்ண போகிறீங்கன்றதை நம்ம மென்ஷன் பண்ணணும். இதை சொல்லி தான் நம்மளால் இதை ரீடிங்கும் பண்ண முடியும், ரைட்டிங்கும் பண்ண முடியும். அது என்ன கேட்டிங்கன்னா சிலிண்டர் நம்பர், ஹெட் நம்பர், தென் செக்டார் நம்பர். ஓகேமா? ஓகேவாப்பா? தென் பார்த்தீங்கன்னா இதனுடைய டோட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் த டிஸ்கை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த டிஸ்கோட ஓவரால் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, ஓவரால் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியை நம்ம வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா ஒரு ஃபார்முலா, தட் இஸ் கெப்பாசிட்டி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் சிலிண்டர்ஸ். சிலிண்டர்னா நான் என்னன்னு சொன்னேன், கலெக்ஷன் ஆஃப் ட்ராக்கை தான் நான் சிலிண்டர்னு சொன்னேன். ஸோ நம்பர் ஆஃப் சிலிண்டர்ஸ் இன்டு ட்ராக்ஸ் பர் சிலிண்டர், ஒரு சிலிண்டரில் எவ்வளோ, ஹவு மெனி நம்பர் ஆஃப் ட்ராக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகி இருக்கு. ஓகேவா? தென் செக்டார் பர் ட்ராக், ஒரு ட்ராக்ல ஹவு மெனி செக்டார் இருக்கு. ஒரு சர்க்கிளில் இப்போ ப்ளஸ் போட்டோம்னா நாலு செக்டார் இருக்கு. ஒரு செக்டாரில் ஹவு மெனி நம்பர் ஆஃப் பைட்ஸ் ஆஃப் டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வச்சு தான் இந்த ஃபார்முலா, தட் இஸ் நம்பர் ஆஃப் சிலிண்டர்ஸ் into tracks per cylinder into sector per track into bytes per sector. ஸோ இது நாலுத்தையும் மல்டிப்ளை பண்ணனா நமக்கு என்ன கிடைக்கும், ஓவரால் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஆஃப் த டிஸ்க் கிடைச்சிடும். ஓகேவா? புரியுதாப்பா இந்த ஃபார்முலா? புரியுதா? இப்போ நம்ம பார்த்தது செகண்டரி ஸ்டோரேஜ், செகண்டரி மெமரி மேனேஜ்மெண்ட், செகண்டரி மேனேஜ்மெண்ட். அதில் வந்து ஒரு டிஸ்கோடைய ஸ்ட்ரக்சர் பற்றி நம்ம இப்போ பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்க் ஷெட்யூலிங் அண்ட் அல்காரிதம்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.